லெவன்பி மாணவர்களுக்கு பிற்பகல் வணக்கம். இன்னைக்கு வந்து அலகு மூணு தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தனிமங்களின் வகைப்பாடு, ஏன் வந்து தனிமங்களை வகைப்படுத்தணும், அதுக்கப்புறம் மெண்டலிஃபின் ஆவர்த்தன அட்டவணை எப்படி இருக்கும், அதே மாதிரி மோஸ்லேயினுடைய ஆய்வு மற்றும் நவீன ஆவர்த்தன விதி, இந்த மூணு மட்டும்தான் பார்க்க போறோம். மற்ற ரெண்டு அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாடத்துல நமக்கு முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார். அவர் யார் அப்படின்னா, கிளன் டி சி பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளன் டி சி பார்க். எதுக்காக இவரை பத்தி படிக்கணும் அப்படின்னா, இவர் வந்து 1951 வேதியியலுக்காக நோபல் பரிசினை பெற்றார். எதுக்காக அப்படின்னா, யுரேனியம் வழி தனிமங்களை கண்டறியதற்காக. இவரோட முழு பேர் வந்து என்னன்னா, கிளன் தியோடர் சீபார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளன் தியோடர் சீபார்க் யுரேனியம் வழி தனிமங்களை கண்டுபிடிச்சதுக்காக நோபல் பிரைஸ் இவருக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி புளூட்டோனியம் மற்றும் யுரேனியம் வழி தனிமங்களை கண்டறிந்ததில் இவரும் ஒரு இணை ஆய்வாளர். இவர் தனது சக ஆராய்ச்சியாளர்களுடன் இணைந்து 100 மேற்பட்ட பிற தனிமங்களின் ஐசோடோப்புகளை கண்டறிந்தார். சோ அதனால இது மட்டும் இல்ல, பல தனிமங்களுடைய ஐசோடோப்புகளை என்ன செஞ்சிருக்காரு, கண்டுபிடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஆக்சனைடு தனிமங்கள் ஆந்தனைடு தனிமங்களின் பண்புகளுடன் ஒத்து போகின்றன என்பதை சோதனை மூலம் நிரூபித்தார். ஆக்சனைடு ஆந்தனைடுன்னு சொல்லி ஆவர்த்தன அட்டவணையில கீழே தனியா ஒரு ரெண்டு இது இருக்கும், பீரியட், ரெண்டு வரிசைகள்ல தனிமங்கள் இருக்கும். அந்த ரெண்டு வரிசை தனிமங்களும் ஒரே மாதிரி பண்பு இருக்கு அப்படிங்கறத சோதனை மூலமா கிளன் தியோடர் சீபார்க் வந்து நிரூபிச்சு காட்டினார். அதனால இவரை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த பாடத்துல வந்து என்னென்ன படிக்கலாம் அப்படின்னா, தனிம வரிசை அட்டவணை உருவாக்கப்பட்டதன் வளர்ச்சி, அதை மீட்டறிதல், அதுக்கு அது மாதிரி மோஸ்லேயின் ஆய்வு மற்றும் நவீன ஆவர்த்தன விதியை விளக்குதல், அதே மாதிரி தனிமங்களை தொகுதிகளாக பிரிக்கக்கூடிய கோட்பாடு, தென் 100 மற்றும் அதைவிட அதிக அணு எண்ணை கொண்டுள்ள தனிமங்களுக்கு ஐயூபாக் முறையின் அடிப்படையில் பெயரிடுதல், அப்புறம் தனிமங்களை SPDF தொகுதி என வகைப்படுத்துதல், ஆவர்த்தன தொடர்பினை அறிந்து அதை உணர்ந்து, அப்புறம் அணு ஆரம், அயனியாக்கு மாற்றல், எலக்ட்ரான் நாட்டம், எலக்ட்ரான் கவர்திறன், இந்த ஆவர்த்தன பண்புகளில் ஏற்படும் மாறுபாடுகளை விவரிக்க, தென் ஆவர்த்தன பண்புகளில் எதிர்நோக்கப்படும் தொடர்பில் உள்ள முரண்பாடுகளை விளக்குதல், முரண்பாடுகளை விளக்குதல், ஸ்லேட்டர் விதியினை பயன்படுத்தி செயல் ஒரு அணுக்கரு மின்சுமையினை கணக்கிடுதல். ஸ்லேட்டர்னு ஒரு சயின்டிஸ்ட், அவர் தான் வந்து அணுக்கரு மின்சுமையை கணக்கிடுறதுக்கு ஒரு அட்டவணை பயன்படுத்தினார். அடுத்து பவுலிங் முறையை பயன்படுத்தி அயனி ஆரத்தை கணக்கிடுதல். அடுத்து தனிம வரிசை அட்டவணையில் ஒரு தனிமம் பெற்றிருக்க வேண்டிய இடத்தினை தீர்மானித்தல், எந்த இடத்துல ஒரு தனிமம் இருக்கணும், தென் 2 வரிசை தனிமங்களின் முரண்பட்ட பண்புகள் மற்றும் மூளைவிட்ட தொடர்பு, மூளைவிட்ட தொடர்பு, இதெல்லாமே இந்த பாடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து தனிம வரிசை அட்டவணை வளர்ச்சியினை மீட்டறிதல். இப்ப பொதுவா இயற்கையில வந்து 100 குறைவான தனிமங்களில் இருந்து உருவான பல்வேறு இயல்புகள் மற்றும் பண்புகளை கொண்ட பல மில்லியன் வேதி சேர்மங்கள் புவிப்பரப்பில் காணப்படுகின்றன. பூமியில வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான வேதி சேர்மங்கள் இருக்கு. அந்த கோடிக்கணக்கான வேதி சேர்மங்கள் எத்தனை தனிமங்கள்ல இருந்து உருவாகுது, 100 குறைவான தனிமங்கள்ல இருந்து உருவான கோடிக்கணக்கான வேதி சேர்மங்கள் பல்வேறு இயல்புகள் பல்வேறு சதவீதத்துல சேர்ந்து, அதே மாதிரி பண்புகளும் எப்படி இருக்கும், வேற வேற மாதிரி இருக்கும். அப்ப தனிமங்கள் கண்டறியப்பட்ட நிகழ்வு மனித நாகரீக வளர்ச்சியுடன் தொடர்பு படுத்தக்கூடியது. மனித நாகரீகம் வளர்ச்சி அடையும் போது, கற்காலத்துல மனிதன் வந்து
ஒரு சில உலோகங்களை மட்டும்தான் பயன்படுத்தினான். உதாரணமா தாமிரம், இரும்பு, அந்த மாதிரி உலோகங்களை தான். எதுக்கு பயன்படுத்தினானே, அவனுக்கு வந்து அந்த பயன்படுத்தக்கூடிய மெத்தட் தெரிஞ்சுக்கிறே தவிர அந்த உலோகங்களை பற்றிய விரிவான ஒரு புரிதல் இல்லாம இருந்தது கற்காலத்துல. அப்புறம் நாகரீகம் வளர வளர அந்த உலோகங்களை வந்து எப்படி எடுக்கலாம், இயற்கையில புவி பரப்புலையா அல்லது புவிக்கு கீழே தோண்டி எடுத்து அதை எப்படி சுத்தப்படுத்தி அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம்ங்கிறது மனித நாகரிக வளர்ச்சி அடைந்த போது நமக்கு அதிக அளவு தெரிந்தது. இப்ப கற்காலத்துல மனிதன் வந்து அது உலோகங்கள் தான் அப்படிங்கறதே அவனுக்கு தெரியாது, ஆனா யூஸ் பண்ணிட்டு இருந்தான் அவனுடைய தேவைக்கு. அதுக்கப்புறம் தாதுக்களில் இருந்து தனிமங்களை பிரித்தெடுத்தல் மற்றும் அதனை தினசரி வாழ்வில் பயன்படுத்துதல். நம்ம தினசரி வாழ்வுல நிறைய இடத்துல வந்து தனிமங்கள் பயன்படுத்தணும். இப்ப இரும்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கட்டட வேலைகளுக்கு அதிகமான ஒரு பயன்பாடு இரும்புல வந்து இருக்கு. அதே மாதிரி அலுமினியம் அதுவும் வந்து அதிக பயன்பாட்டுல வந்து இருக்கு. இதே போல எண்ணற்ற தனிமங்கள் அன்றாட வாழ்க்கையில சேர்மங்களாகவோ அல்லது அதனுடைய உலோக கலவைகளாகவோ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த காலம் செல்ல செல்ல நாகரிகம் வளர வளர அதிக எண்ணிக்கையிலான தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. சோ பல்வேறு சோதனைகளின் அடிப்படையில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த லவாய்சியர் இவர் தான் வந்து முதன் முதல்ல 23 தனிமங்கள் கொண்ட ஒரு பட்டியலை வந்து வெளியிட்டார். லவாய்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். 1789 23 தனிமங்கள் கொண்ட ஒரு பட்டியலை வந்து வெளியிட்டார். இவர் வந்து அவர் கண்டுபிடித்த தனிமங்களை வந்து 4 வகை தொகுப்புகளாக வகைப்படுத்தினார். எப்படி அப்படின்னா, அமிலத்தை உருவாக்கும் தனிமங்கள், அப்புறம் வாயுக்களை ஒத்த தனிமங்கள், வாயுக்கள் மாதிரியே இருக்கும் கேசியஸ் எலிமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அதே மாதிரி உலோக தனிமங்கள் மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம், அதே மாதிரி புவியின் புறப்பரப்பு தனிமங்கள், புவி மேல அல்லது பூமியில மேல் பகுதியில் இருக்கக்கூடிய தனிமங்கள், அதான் புறப்பரப்பு. இப்படி 4 வகையா வந்து பிரிச்சாரு. அப்ப அமிலத்தை உருவாக்கும் தனிமங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கந்தகம், பாஸ்பரஸ், மரக்கரி, சார்கோல்ஸ், இதெல்லாம் வந்து அமிலத்தை உருவாக்கும். இப்ப கந்தகத்தில இருந்து கந்தக அமிலம் தயாரிக்கலாம், பாஸ்பரஸ்ல இருந்து பாஸ்பாரிக் அமிலம், அதனால அவருடைய காலகட்டத்தில் இந்த மாதிரி பிரிச்சாரு. அதே மாதிரி வாயுக்களை ஒத்த தனிமங்கள், ஒளி, லைட்ஸ் சொல்றோம்ல, வெப்பம், ஆக்சிஜன், அதே மாதிரி நைட்ரஜன், ஹைட்ரஜன், இதெல்லாம் வந்து வாயுக்களை ஒத்த தனிமங்கள். இப்ப நைட்ரஜன், ஆக்சிஜன், இதெல்லாம் வந்து நைட்ரஜன் வந்து தாவரத்தினுடைய வளர்ச்சியில பல்வேறு வகையில துணை புரியுது. ஆக்சிஜன் வந்து கேட்க வேண்டாம், நம்ம உயிர் வாழ்வதற்கு மிக முக்கியமான ஒரு தனிமம். அடுத்தது உலோக தனிமங்கள், அது வந்து கோபால்ட், பாதரசம், வெள்ளியம், கோபால்ட், மெர்குரிட்டின்னு சொல்லுவோம், அதே மாதிரி தாமிரம், நிக்கல், இரும்பு, இதெல்லாம் வந்து உலோக தனிமங்கள். புவியினுடைய பரப்புல, புறப்பரப்புல என்னென்ன இருக்கு அப்படின்னா, சுட்ட சுண்ணாம்பு இருக்கும், லைம்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி மெக்னீசியானா மெக்னீசியம் ஆக்சைடு, இதெல்லாம் வந்து புவி புறப்பரப்பு தனிமங்கள். அதே மாதிரி அலுமினியம் ஆக்சைடு, அது வந்து அர்ஜிலா அப்படிம்பாங்க, அதே மாதிரி சிலிக்கன் டை ஆக்சைடு, அது வந்து மண்ணிலேயே வந்து நிறைய இருக்கும், சிலேக்ஸ் சொல்லுவோம், அல்லது சிலிக்கன் டை ஆக்சைடு, SiO2, இதெல்லாம் வந்து புவியினுடைய புறப்பரப்பு தனிமங்கள். சோ இந்த மாதிரி 4 வகையா வந்து பிரிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து 19 நூற்றாண்டுல அறிவியல் அறிஞர்கள் வந்து பல்வேறு தனிமங்களை பிரித்தெடுத்தனர். சோ இதன் மூலம் கண்டறியப்பட்ட தனிமங்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. இப்ப வந்து நம்ம வந்து 118 தனிமங்களை கண்டறிய பெற்றிருக்கிறோம். இந்த 118 தனிமங்களில் அணு எண் வந்து 1 to 92
பெரும்பாலும் வந்து இயற்கையிலேயே கிடைக்கும். அணியன் ஒன்னுல இருந்து அணியன் 92 வரைக்கும் இருக்கக்கூடிய தனிமங்கள் பெரும்பாலும் இயற்கையிலேயே வந்து கிடைக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சில தனிமங்களுக்கிடையே சில பண்புகளில் ஒற்றுமை தன்மையும் இருக்குது. சில தனிமங்களுக்கிடையே சில பண்புகளில் ஒற்றுமை தன்மை இருக்குது அப்படிங்கறதையும் அறிவியல் அறிஞர்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கண்டுபிடிப்பு தான் தனிமங்களை வந்து வகைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாக காரணமா இருந்தது. ஒரே மாதிரி பண்பு இருக்கக்கூடிய தனிமங்கள் எல்லாம் நம்ம வந்து என்ன செய்யலாம், வகைப்படுத்தலாம். அப்ப வகைப்பாடு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு கருத்து உருவாக காரணமாக இருந்தது. அப்ப தனிமங்களை அதிகம் பயன்படுத்துவதற்கு அதனை வகைப்படுத்துதல் மிக மிக முக்கியம். வகைப்படுத்தினாதான் தெரியும் எந்த தனிமம் எதுக்கு பயன்படும் அப்படின்னு. அப்ப அந்த வகைப்படுத்துவதற்கு தேவையான முயற்சிகள் வந்து நிறைய அந்த காலத்துல வந்து அறிவியல் அறிஞர்களால் மேற்கொள்ளப்பட்டது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அணு நிறையால நம்ம தனிமங்களை வகைப்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணாங்க. சோ அணு நிறை அடிப்படையிலான தனிம வரிசை அட்டவணையை சரியான வடிவில் உருவாக்குவதற்கு ஒரு வழிவகை கிடைத்தது. ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல வந்து தனிமங்களை வகைப்படுத்துறதுக்கு எந்த பண்பை எடுத்துக்கிட்டாங்க, அணு நிறைய வந்து பயன்படுத்தினாங்க. சோ இதுதான் வந்து 1817 ஜே டபிள்யூ டாபர் நீர் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட், ஜே டபிள்யூ டாபர் நீர், இவர் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா, வேதி பண்புகளில் வேதி பண்புகளில் ஒத்துள்ள குளோரின், புரோமின், அயோடின் போன்ற தனிமங்களை 3 தனிமங்கள் கொண்ட குழுக்களாக வகைப்படுத்தினார். சோ 3-3 வந்து வகைப்படுத்தினார், குளோரின், புரோமின், அயோடின். இதுதான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, மும்மை தொகுதிகள் அப்படின்னு சொல்றாரு. ட்ரையட்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, தமிழ்ல மும்மை தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மும்மை தொகுதியில நடுவில் இருக்கக்கூடிய தனிமத்தின் அணுநிறையானது மற்ற இரு தனிமங்களின் அணுநிறைகளின் கூட்டு சராசரிக்கு ஏறத்தாழ சமமாக இருந்தது. இப்ப குளோரின், புரோமின், அயோடின் எடுத்துக்கோமே. இப்ப புரோமினோட அணுநிறை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, குளோரினோட அணுநிறையையும் அயோடினோட அணுநிறையையும் கூட்டி 2 வகுத்துட்டோம்னா புரோமின் அணுநிறை கிடைக்கும். அதுதான் வந்து கூட்டு சராசரி சொல்றாங்க. சோ நடுவில் உள்ள தனிமத்தின் அணுநிறை மற்ற இரு தனிமங்களின் அணுநிறைகளின் கூட்டு சராசரி, அதுக்கு வந்து ஏறத்தாழ சமமா இருந்தது. ஏதோ பாயிண்ட்ல டிஃபரன்ஸ் இருக்கும், தவிர மோரார்லெஸ் வந்து சேமா தான் இருந்தது. ஆனாலும் டாபரினர் 1817 இந்த மும்மை தொகுதிகளை வந்து வகைப்படுத்தும் போது ஒரு சில தனிமங்கள் மட்டும்தான் வந்து அவருடைய கொள்கைக்கு வந்து ஒத்து வந்துள்ளது. இப்ப உதாரணமா இரும்பு, கோபால்ட், நிக்கல் அதை எடுத்துக்கலாம், அல்லது ருத்தீனியம், ரோடியம், பெல்லேடியம், RuRHPD, ருத்தீனியம், ரோடியம் அண்ட் பெல்லேடியம். அதே மாதிரி ஆஸ்மியம், இரிடியம், பிளாட்டினம், ஆஸ்மியம், இரிடியம் அண்ட் பிளாட்டினம், இவ்வளவுதான் வந்து அவருடைய காலத்துல மும்மை தொகுதிகளா வந்து வகைப்படுத்தும். மீதி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து அந்த டாபர்னரின் கொள்கைக்கு வந்து முரண்பாடா இருந்ததுனால இவருடைய மும்மை தொகுதி கோட்பாடு வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏன்னா எல்லா தனிமங்களுக்கும் இந்த மும்மை தொகுதி கோட்பாடு வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, ஒரு சில தனிமங்களுக்கு மட்டும்தான். எதுக்கெல்லாம், குளோரின், புரோமின், அயோடின், இரும்பு, கோபால்ட், நிக்கல், ருத்தீனியம், ரோடியம், பெலேடியம், ஆஸ்மியம், இரிடியம், பிளாட்டினம், இவ்வளவுதான். சோ இதான் வந்து டாபரினரின் மும்மை தொகுதி கோட்பாடு. லித்தியம், சோடியம், பொட்டாசியம், எல்ஐனா லித்தியம், என்ஏனா சோடியம், கேனா பொட்டாசியம். அப்ப நடுவில் உள்ள தனிமத்தின் அணுநிறை எப்படி கணக்கிடலாம் அப்படின்னா, லித்தியத்தோட அணுநிறை 7, பொட்டாசியத்தோட அணுநிறை 39. அப்ப 39+7/2 = 23 சமமா இருக்கா? அதுமே குளோரின், புரோமின், அயோடின் எடுத்துட்டா அப்படின்னா குளோரினுக்கு 35.5, அயோடினுக்கு 127, ரெண்டையும் கூட்டி 2 பகுத்தம்னா 81.25. சோ 80 சமம், ஓரளவு சிமிலரா இருக்கு. அதுமாதிரி கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம் இந்த மாதிரி சொன்னாரு.
சோ இவருடைய கோட்பாடு வந்து எல்லா தனிமங்களுக்கும் ஒத்து வராதனால டாபர்னரின் மும்மை தொகுதி வகைப்பாடு கைவிடப்பட்டது. அதனால 1862 ஏஇபி டி சான்கோர் டாய்ஸ் ஏஇபி டி சான்கோர் டாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட் அவர் வந்து தனிமங்களின் பண்புகள் அவற்றின் அணுநிறையோடு கொண்டுள்ள ஒரு தொடர்பினை எடுத்து கூறினார். அதாவது அவருடைய கூற்றுப்படி பொருட்களின் பண்புகள் அவற்றின் எண்களின் பண்புகளோடு தொடர்புடையது அப்படின்னு சொன்னார். ஒரு பொருளோட பண்பு எதை வச்சு பார்க்கலாம் அப்படின்னா எண்களின் பண்புகளோடு தொடர்புடையது. அதாவது அணுநிறையை தான் வந்து என்ன சொல்றாரு எண்கள் அப்படின்னு சொல்றாரு. உதாரணமா அடிப்பக்க சுற்றளவில் 16 அலகுகள் சமம். ஒரு உருளையின் அடிப்பக்க சுற்றளவில் 16 அலகுகள் சமம் அப்படின்னா அதே மாதிரி உருளையினுடைய மேற்பரப்பில் சம இடைவெளிகளுடன் வரையப்பட்ட 16 செங்குத்து கோடுகளில் ஒரே செங்குத்து கோட்டில் அமைந்துள்ள தனிமங்கள் 16 செங்குத்து கோடு இருக்கு. அதுல ஒரே செங்குத்து கோட்டில் அமைத்துள்ள தனிமங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரி பண்பு இருந்ததுன்னு சொல்லி சொன்னார். அப்ப தனிம வரிசை அட்டவணையை உருவாக்குவது தொடர்பான இவருடைய முயற்சி வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த முயற்சியா நம்ம எடுத்துக்கலாம். எனினும் இது அதிக அளவில் கவனத்தை ஈர்க்கவில்லை. சோ உருளையினுடைய மேற்பரப்பில் சம இடைவெளிகளுடன் வரையப்பட்ட 16 செங்குத்து கோடுல ஒரே செங்குத்து கோட்டில் அமைந்துள்ள தனிமங்களுக்கெல்லாம் வந்து ஒரே பண்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப இவருடைய அந்த வகைப்பாடு தனிமங்களை வகைப்படுத்தணுங்கிற முயற்சி வந்து ஓரளவு என்ன செய்யலாம் குறிப்பிடத்தகுந்ததான் எடுத்துக்கலாம். அடுத்து இவருடைய வகைப்பாட்டுக்கு அப்புறம் 1864 ஜே நியூலாண்ட் அப்படின்னு ஒரு அறிஞர் வராரு. அவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா தனிமங்களை வகைப்படுத்துவதற்கு எண்ம விதியினை முன்மொழிந்தார். ஒன் மார்க்ல கேட்பாங்க ஜே நியூலாண்ட் எண்ம விதியினை முன்மொழிந்தார். அதாவது தனிமங்களை அவற்றின் அணுநிறைகளின் ஏறு வரிசையில் அமைக்கும் போது ஒவ்வொரு 8வது தனிமத்தினுடைய பண்பும் 1வது தனிமத்தின் பண்புடன் ஒத்திருந்தது. இப்ப தனிமங்களை வந்து 8-8 வந்து வகைப்படுத்துறாரு. அந்த 8-8 வகைப்படுத்தும் போது முதல் தனிமத்துக்கு 8வது தனிமத்துக்கு என்னது ஓரளவு பண்பு வந்து சேமா இருந்தது. இந்த விதி வந்து கால்சியம் வரையிலான லேசான தனிமங்களுக்கு மட்டுமே சரியாக பொருந்தியது. அதாவது அணியன் குறைந்த லேசான தனிமங்களுக்கு மட்டும்தான் அந்த எண்ம விதி வந்து பொருந்துச்சு. அதனால நியூலாண்டினுடைய கொள்கை வந்து கைவிடப்பட்டது. ஏன்னா ஒரு வகைப்பாடு சொன்னோம் அப்படின்னா அது வந்து எல்லா தனிமங்களுக்கும் ஒத்து வரணும். ஒரு சில தனிமங்களுக்கு மட்டும் ஒத்து வந்துருச்சுன்னா மற்ற தனிமங்களை என்ன செய்ய முடியாது வகைப்படுத்த முடியாது. அப்போ அடுத்தடுத்து என்ன செய்வாங்க சயின்டிஸ்ட் வந்து அவங்களோட ரிசர்ச்சை வந்து ஆராய்ச்சியை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க வளர்ச்சி அதை வந்து மேற்கொண்டு தொடர்வார்கள். அதனால நியூலாண்டு எண்ம விதி வந்து ஒரு சில தனிமங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா அணுநிறைகளின் ஏறுவரிசையில் அமைத்தார் அது ஒரு முக்கியமான பாயிண்ட். முதல் தனிமத்துக்கும் 8வது தனிமத்துக்கும் ஒரு தொடர்பு. இப்ப சரிகம பத நிச அப்படின்ட்டு இருக்குல்ல அந்த மாதிரி. இப்ப இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா லித்தியம் பெரிலியம் போரான் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் புளூரின் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வந்து என்ன வருது சோடியம் வருது. அப்ப லித்தியத்துக்கும் சோடியத்துக்கும் ஒரு தொடர்பு ஒரே மாதிரி பண்பு இருக்கும். அதே மாதிரி சோடியம் மெக்னீசியம் அலுமினியம் சில்கான் பாத்ரஸ் சல்பர் குளோரின் திரும்ப பொட்டாசியம் சோடியத்துக்கும் பொட்டாசியம். அப்ப லித்தியம் சோடியம் பொட்டாசியம் 1வது 8வது இருக்குல்ல அதுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. சோடியத்துக்கும் பொட்டாசியத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நியூலாண்டு வந்து எண்ம விதியின் அடிப்படையில் 8-8 என்ன செஞ்சாரு வகைப்படுத்தினார். இது எல்லா தனிமங்களுக்கும் ஒத்து வராதனால அடுத்து வந்து யார் வரா அப்படின்னா 1868 லோத்தர் மேயர். அவர் வந்து நவீன ஆவர்த்தன அட்டவணையினை மாதிரி ஒரு தனிம வரிசை அட்டவணையை உருவாக்கினார். எப்படி அப்படின்னா இயற்பண்புகளான அணுபருமன் உருகுநிலை கொதிநிலை போன்றவற்றை
அணுக்களின் அணுநிறைக்கு எதிராக வரைபடத்தில் குறித்த போது அப்பண்புகளில் ஆவர்தன தன்மை இருந்தது. சோ லோத்தர் மேயர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, இயற் பண்புகளை அணுநிறைக்கு எதிராக ஒரு கிராஃப் மூலமா வரைஞ்சார். இயற் பண்புகள் என்னென்ன, அணு பருமன், உருகுநிலை, பொதிநிலை, இந்த மூணையும் வந்து அணுநிறைக்கு எதிராக வரைபடத்துல காமிச்சிட்ட போது அந்த பண்புகள்ல வந்து ஆவர்த்தன தன்மை இருந்தது. இது வந்து லோத்தர் மேயர் 1868 அவர் மேற்கொண்ட ஆராய்ச்சியின் அடிப்படையாக அமைந்தது. அதே காலகட்டத்தில் டிமிட்ரி மெண்டலிஃப்னு ஒருத்தர், அவர் வந்து ரஷ்ய வேதியியலாளர், அவர் வந்து ஒரு கருத்தை வந்து சொன்னார். என்ன கருத்து அப்படின்னா, தனிமங்களின் பண்புகள் அவற்றின் அணுநிறைகளின் ஆவர்தன சார்பாக அமைகின்றன. அப்போ ஒரு தனிமத்தோட பண்பை தெரிஞ்சுக்கணும்னா அணுநிறைய பார்த்தா போதும், அணுநிறைக்கு தகுந்த மாதிரிதான் பண்புகள் வந்து என்ன ஆகுது, மாறுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுதான் வந்து என்ன சொல்றாங்க, ஆவர்தன விதி அப்படிம்பாங்க, மெண்டலிஃபின் ஆவர்தன விதி. அந்த மெண்டலிஃப் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 70 தனிமங்கள் தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த 70 தனிமங்களை அணுநிறைகளின் ஏறுவரிசையில் பல செங்குத்து தொகுதிகளாக வகைப்படுத்தினார். சோ இவ்வாறாக ஆவர்தன விதியின் அடிப்படையில் மெண்டலிஃப் தான் வந்து முதன் முதலாக ஆவர்தன அட்டவணையை கட்டமைத்தார். அப்போ மெண்டலிஃப் வந்து 70 தனிமங்கள் அந்த காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட போது அதை வந்து அணுநிறைகளுக்கு ஏறுவரிசையில் செங்குத்தாக தொகுதிகளாக, செங்குத்து தொகுதிகளாக வகைப்படுத்தினார். இதுதான் வந்து முதல் ஆவர்தன அட்டவணை அப்படிங்கிறாங்க, முதல் ஆவர்தன அட்டவணை. இப்ப ஃபர்ஸ்ட் யாரு, திரும்ப சொல்றேன், ஃபர்ஸ்ட் வந்து லவாய்சியர், அதுக்கு அடுத்து வந்து ஏஇடி சான் டி சான் கோர்டாய்ஸ் அவரு, நெக்ஸ்ட் வந்து டோபரினரின் மும்மைகள், அதுக்கப்புறம் நியூலாண்டின் எண்மங்கள், எண்மங்கள்னா 8-8 தனிமங்களை வகைப்படுத்துறது, அதுக்கப்புறம் 1868 லோத்தர் மேயர் இயற் பண்புகளை அணுநிறைக்கு எதிராக கிராஃப் வரையும் போது அங்க ஆவர்தன தன்மை இருந்தது. அதே காலகட்டத்தில் 1868 ரஷ்ய வேதியியலாளர் டிமிட்ரிவ் மெண்டலிஃப் அவர்தான் வந்து தனிமங்களின் பண்புகள் அவற்றின் ஆவர்தன சார்பாக அமைகின்றன அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவர் தான் 70 தனிமங்களை வந்து அணுநிறைகளின் ஏறுவரிசையில் பல செங்குத்து தொகுதிகளாக வகைப்படுத்தினார். அதுதான் வந்து என்ன சொல்றாங்க, மெண்டலிஃபின் முதல் ஆவர்தன அட்டவணை அப்படிங்கிறாங்க. சோ இதுதான் வந்து அவனுடைய மெண்டலிஃபினுடைய அட்டவணை. இப்ப ஃபர்ஸ்ட் 0 தொகுதின்னு இருக்கு பத்தியா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீலியம், நியான், ஆர்கான் அப்படின்னு இருக்கும். அடுத்து முதல் தொகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், காப்பர் அப்படின்றது அவர் காலகட்டத்தில். தென் ரெண்டாவதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஜிங்க், பிஇனா பெரிலியம். அதே மாதிரி மூணாவது குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா போரான், அலுமினியம், ஸ்காண்டியம், கேலியம். நாலாவது தொகுதியில கார்பன், சிலிகான், டைட்டேனியம், ஜெர்மானியம். அதே மாதிரி அஞ்சாவதுல நைட்ரஜன், பாஸ்பரஸ், வெனேடியம், ஆர்சனிக். அதே மாதிரி ஆக்சிஜன், சல்பர், குரோமியம், செலினியம், புளூரின், குளோரின், மேங்கனீஸ், புரோமின், அயன், கோபால்ட், நிக்கர். அது வந்து 8வது தொகுதி. இதுதான் வந்து மெண்டலிஃப் முதன் முதலாக வடிவமைத்த ஆவர்தன அட்டவணை. எதன் அடிப்படையில், அணு நிறைகளின் அடிப்படையில் ஏறுவரிசையில் அமைத்தார். அப்ப இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் வந்து அந்த அணு நிறைகளுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகுது,
மாறிக்கொண்டே இருந்தது. இப்ப உதாரணமா தொகுதி மூனை சார்ந்த காலியம், அதே மாதிரி தொகுதி நாலை சார்ந்த ஜெர்மானியம். அந்த காலத்துல வந்து இந்த ரெண்டையுமே வந்து கண்டுபிடிக்கல. ஆனா மெண்டலிஃப் வந்து அந்த ரெண்டுமே வந்து இருப்பதற்கான சாத்திய கூறினையும் அவற்றின் பண்புகளையும் நிர்ணயித்திருந்தார். அவர் நிர்ணயித்திருந்த அந்த பண்புகளை பெற்ற தனிமங்களுக்கு இகேஏ அலுமினியம் அல்லது இகேஏ சிலிக்கான் என பெயரிட்டிருந்தார். அதுக்கப்புறம் சரியான தனிமங்கள் கண்டறியப்பட்ட பின்னர் அவைகளின் பண்புகள் மெண்டலிஃபினால் முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட பண்புகளுடன் ஏறத்தாழ ஒத்திருந்தன. சோ மெண்டலிஃப் ஏற்கனவே சொன்ன மாதிரியே அந்த சரியான தனிமங்கள் கண்டுபிடிச்ச பிறகு அந்த தனிமங்களின் பண்புகளும் மெண்டலிஃப் சொன்ன பண்புகளும் எப்படி இருந்தது? ரொம்ப சரியா இருந்தது, ஏறத்தாழ சமமாக இருந்தது. இப்ப இந்த அட்டவணையில வந்து பாத்தீங்கன்னா இகேஏ அலுமினியம் அண்ட் இகேஏ சிலிக்கான் என்னென்ன பண்புகள், இப்ப அணுநிறை வந்து பாத்தீங்கன்னா இகேஏ அலுமினியத்துக்கு 68 சொல்லியிருந்தார் மெண்டலிஃப். காலியம் அது கண்டுபிடிச்ச போது அதனுடைய அணுநிறை 70, அப்ப ஏறத்தாழ சமமா இருக்கு. அது மாதிரி இகேஏ சிலிக்கான் மெண்டலிஃப் சொன்னது வந்து 72, அது வந்து ஜெர்மானியம் அப்படின்னு சொல்லி சரியான தனிமம் கண்டுபிடிக்கப்பட்ட போது அதனுடைய அணுநிறை வந்து 72.59. அப்ப 72.59 ஏறத்தாழ எப்படி இருக்கு? சமமா தான் இருக்கு. அதே மாதிரி அடர்த்தி உருகுநிலை எல்லாமே வந்து சொன்னாரு. அடர்த்தி வந்து பாத்தீங்கன்னா 5.9, 5.94, 5.5 ஆனா 5.36. அதே மாதிரி உருகுநிலை வந்து ரொம்ப குறைவுன்னு சொன்னாரு மெண்டலிஃப். அதே போல அந்த தனிமம் கண்டுபிடிக்கப்பட்ட போது அதனுடைய உருகுநிலை 29.78°C தான். அலுமினியத்துக்கு அதிகம்னு சொன்னாரு, 947°C. ஆக்சைடின் வாய்ப்பாடு மெண்டலிஃப் சொன்னது வந்து E2O3ன்னு சொன்னாரு. அதே மாதிரி அந்த தனிமம் கண்டுபிடிக்கப்பட்ட போது Ga2O3 காலியம் ஆக்சைடு. அதனால அலுமினியம் வந்து பாத்தீங்கன்னா சிலிக்கான் வந்து பாத்தீங்கன்னா SiO2 அப்படி சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி குளோரைடோட வாய்ப்பாடு ECl3 GaCl3ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ECl4 GeCl4 இந்த மாதிரி பண்புகள் வந்து மெண்டலிஃப் சொன்ன அந்த கருத்துக்கும் சரியான நேரத்துல அந்த தனிமம் கண்டுபிடிக்கப்பட்ட போது இருந்த பண்புகளும் ஒத்து போயிருந்தது. ஆனா மெண்டலிஃப் ஆவர்தன அட்டவணையில சில முரண்பாடு இருந்தது. என்ன முரண்பாடுன்னு பாத்தீங்கன்னா, ஒத்த பண்புகளை உடைய தனிமங்கள் வெவ்வேறு தொகுதிகளிலும் வெவ்வேறு பண்புகளுடைய தனிமங்கள் ஒரே தொகுதியிலும் வைக்கப்பட்டிருந்தன. அப்ப இது வந்து நம்ம குழப்பத்தை ஏற்படுத்தும். ஒரே மாதிரி பண்பு இருக்கக்கூடிய தனிமங்களை வேற வேற தொகுதியில வைக்கக்கூடாது. அது மாதிரி வெவ்வேறு பண்புகளுடைய தனிமங்களை ஒரே தொகுதியிலையும் வைக்கக்கூடாது. இது வந்து ஆவர்தன விதிக்கு முரணா இருக்கு. அதே போலவே ஆவர்தன விதிக்கு முரணாக அதிக அணுநிறையுள்ள தனிமம் குறைவான அணுநிறையுள்ள தனிமத்துக்கு முன்னதாக வைக்கப்பட்டுள்ளது. அப்படி வைக்கக்கூடாதுல்ல. ஏறு வரிசைனா எப்படின்னா எப்படி எழுதணும்? குறைஞ்ச நம்பர் ஃபர்ஸ்ட் வரணும், அதுக்கப்புறந்தமா அதிக நம்பர் எழுதணும். ஆனா மெண்டலிஃப் கண்டுபிடிக்கப்பட்ட போது சில முரண்பாடு இருந்தது. என்ன முரண்பாடு? அதிக அணுநிறை முதலையும் குறைவான அணுநிறை வந்து அதுக்கப்புறமா இருந்தது. அப்ப அது ஏறு வரிசைனே சொல்ல முடியாதுல்ல. அதுக்கு வந்து டெல்லூரியம் வந்து எடுத்துக்காட்டா சொல்லலாம், 127.6 அணுநிறை, அது வந்து 6வது தொகுதியில இருந்து. ஆனா அயோடின் வந்து 127 தான், அது 7வது தொகுதியில போய் வச்சிருக்காங்க. 0.6 தான் வித்தியாசமா இருந்தாலுமே அது ஏறு வரிசை இல்லைல்ல, அது ஒரு முரண். அதே மாதிரி நிக்கல் வந்து பாத்தீங்கன்னா 58.7 அதோட அணுநிறை. நிக்கலுக்கு முன்னதா வந்து கோபால்ட்ட போய் வச்சிருக்காங்க 59, 0.2 தான் வித்தியாசம் சொன்னா கூட அது வந்து ஏறு வரிசை இல்ல, அப்ப அது ஒரு முரண்பாடு. ஓகே, சோ இந்த முரண்பாடை களைவதற்காக மோஸ்லே ஆய்வு பண்ணி நவீன ஆவர்த்தன விதியை ஏற்படுத்தினார். இது 1913 நிகழ்ந்தது. சோ மெண்டலிஃப் ஆவர்த்தன அட்டவணையில ஏற்பட்ட சில குறைபாடு அதை வந்து போக்குவதற்கு 1913 ஹென்றி மோஸ்லே அவர் வந்து என்னன்னா, பல்வேறு தனிமங்களை அதிக ஆற்றலுடைய எலக்ட்ரான்களை கொண்டு மோத செய்து
அதன் மூலம் உருவான எக்ஸ் கதிர் நிறமாலையினை ஆய்வு செய்தார். சோ தனிமங்களை வந்து அதிக ஆற்றலுடைய எலக்ட்ரான்ல வச்சு மோத செய்து என்ன செஞ்சார்னா எக்ஸ் கதிர் நிறமாலையினை ஆய்வு செய்தார். அவர் ஆய்வு பண்ணும்போது இதில் தனிமங்களில் அணு எண்ணிற்கும் உமிழப்பட்ட சிறப்பு எக்ஸ் கதிர்களின் அதிர்வெண்ணிற்கும் நேர்கோட்டு தொடர்பு இருந்தது. அப்ப இங்கதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் வருது. தனிமங்களோட அணு எண்ணுக்கும் உமிழப்பட்ட சிறப்பு எக்ஸ் கதிர் அதிர்வெண்ணிற்கும் ஒரு நேர்கோட்டு தொடர்பு. அந்த தொடர்பை வந்து அவர் வந்து ஒரு ஈக்குவேஷன், ஒரு ஃபார்முலா சமன்பாடு மாதிரி வைக்கிறார். என்னன்னா ரூட் ஆஃப் நியூ இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு இசட் மைனஸ் பி. ரூட் ஆஃப் நியூ இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு இசட் மைனஸ் பி. இதுல நியூனா என்னது அப்படின்னா அதிர்வெண் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூனா என்னது? அது அதாவது இசட் என்ற அணியன் கொண்ட தமிழ் தனிமத்தினால் உமிழப்பட்ட எக்ஸ் கதிரன் அதிர்வெண். ஏபி அப்படிங்கிறது வந்து மாறிலிகள். ஏபிங்கிறது வந்து மாறிலிகள். நியூ என்பது அதிர்வெண், இசட் என்பது அணியன், ஏ மற்றும் பி என்பவை மாறிலிகள். அது வந்து எல்லா தனிமத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி மதிப்பு தான் வந்து இருக்கும். அப்போ ரூட் நியூ மற்றும் இசட் அணு எண்ணுக்கிடையே ஒரு வரைபடம் வரையும் போது நேர்கோடு உருவாச்சு. அப்ப இந்த தொடர்பினை பயன்படுத்தி புதிய தனிமம் ஒன்று வெளியிடும் சிறப்பு எக்ஸ் கதிரினை அதிர்வெண்ணை கொண்டு அந்த தனிமத்தின் அணு எண்ணை கண்டறிய இயலும். அப்ப ரூட் நியூக்கும் இசட்டுக்கும் இடையே ஒரு வரைபடம் வரைந்தால் ஒரு நேர்கோடு உருவாகும். இந்த தொடர்பினை பயன்படுத்தி புதிய தனிமம் ஒன்று வெளியிடும் சிறப்பு எக்ஸ் கதிர் அதிர்வெண்ணை கொண்டு அந்த தனிமத்தின் அணு எண்ணை கண்டறிய இயலும். தனிமத்தின் அதிர்வெண்ணை கொண்டு அந்த தனிமத்தின் அணு எண்ணை கண்டறிய. அப்ப அந்த மோஸ்லேயினுடைய இந்த ஆய்வுப்படி நவீன ஆவர்த்தன விதி உருவாக்கப்பட்டது. என்ன ஆய்வு? தனிமங்களை அதிக ஆற்றல் கொண்ட எலக்ட்ரானாக மோதல் செய்யும் போது சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலை உருவாச்சு. அதுதான் ஆய்வு. அப்ப இந்த நிறமாலை உருவாகும் போது ஏற்படக்கூடிய அதிர்வனை வச்சு அணு என்ன கண்டுபிடிச்சிடலாம். சோ அந்த ஆய்வை பயன்படுத்தி புதிய அல்லது நவீன ஆவர்த்தன விதி உருவாக்கப்பட்டது. இந்த விதியில என்ன சொல்றாங்க அப்படின்னா தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் அணு எண்களை ஒத்துள்ளன அல்லது அணு எண்களுக்கு தகுந்தாற் போல் அமைகின்றன அப்படின்னு சொல்லுவாங்க. தனிமங்களின் இயற் மற்றும் வேதி பண்புகள் அவற்றின் அணு எண்களின் ஆவர்த்தன சார்பாக அமைகின்றன. இதுதான் வந்து நவீன ஆவர்த்தன விதின்னு சொல்லுவாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், டூ மார்க்ல நவீன ஆவர்த்தன விதியை எழுதுதுங்க அப்படின்னா இதுதான் எழுதணும். தனிமங்களின் இயற் மற்றும் வேதி பண்புகள் அவற்றின் அணு எண்களின் ஆவர்த்தன சார்பாக அமைகின்றன. அப்ப இந்த விதியினுடைய அடிப்படையில பார்க்கும்போது அணு எண் அடிப்படையில ஏறு வரிசையில் தனிமங்களை வகைப்படுத்த வேண்டும். ஏறு வரிசை என்னது? ஒன்னு ரெண்டு மூணு அப்படி எழுதுதான் ஏறு வரிசை. அப்போ தனிம் அணு எண் ஒன்னு இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் தான் முதல்ல எழுதணும். ரெண்ட ஹீலியம் ரெண்டு இருக்குல்ல, அதை வந்து ரெண்டாவது. அடுத்து மூணாவது லித்தியம், அப்படி வரிசை எழுதணும். லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், புளூரின், நியான் இந்த மாதிரி வரும். சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ்னு வரிசை எழுதிக்கிட்டே இருக்கணும். இந்த முறையில எழுதும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு பின்னர் ஒத்த பண்புகளை கொண்ட தனிமங்கள் இடப்படுகின்றன. இப்படி நம்ம வரிசை எழுதிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒத்த பண்புகள் கொண்ட தனிமங்கள் இடம்பெறுகின்றன. இவ்வாறு சீரான இடைவெளிகளில் தனிமங்கள் அவற்றின் இயற் மற்றும் வேதி பண்புகளை ஒத்திருப்பது ஆவர்த்தன தன்மை என்று அழைக்கப்படுகிறது. சோ ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு அப்புறம் தனிமங்கள் வந்து இயற் மற்றும் வேதி பண்புகளை ஒத்திருப்பதுதான் என்ன சொல்றாங்க, ஆவர்த்தன தன்மை. ஆவர்த்தன தன்மை அப்படிங்கிறாங்க. இந்த ஆவர்த்தன தன்மையை அடிப்படையாக வச்சுதான்
நவீன ஆவர்தன அட்டவணை தயாரிக்கிறாங்க. நவீன ஆவர்தன அட்டவணை வந்து தயாரிக்கிறாங்க. சோ இந்த நவீன ஆவர்தன அட்டவணையில வந்து தனிமங்களோட இயர் மற்றும் வேதிப்பண்புகள் தனிமங்களின் வெளிக்கூட்டில் காணப்படும் எலக்ட்ரானோடு தொடர்புடையது. இது முக்கியமான பாயிண்ட். ஒவ்வொரு தனிமத்துக்கும் வெளிக்கூட்டுல எலக்ட்ரான் இருக்கும். அந்த வெளிக்கூட்டு எலக்ட்ரானை வச்சுதான் இயற்பியல் வேதியியல் பண்புகளை நம்ம சொல்ல முடியும். இப்ப வெவ்வேறு தனிமங்கள் வந்து வெளிக்கூட்டுல வந்து ஒரே மாதிரி எலக்ட்ரான் இருக்கும். அப்போ அதோட பண்புகளும் எப்படி இருக்கும்? சிமிலர் தான், சேமா தான் இருக்கும். இப்போ உதாரணமா எஸ் ஆர்பிட்டால வந்து ஒரு எலக்ட்ரானை பெற்றுள்ள தனிமங்கள் அவற்றின் இயர் மற்றும் வேதிப்பண்புகளில் ஒத்து எஸ் ஆர்பிட்டால ஒவ்வொரு எலக்ட்ரான் இருக்கக்கூடிய தனிமங்களுக்கெல்லாம் இயர் மற்றும் வேதிப்பண்புகள் ஒத்து போகும். அப்போ நவீன ஆவர்தன அட்டவணை என்ன பண்ணாங்கன்னா, இந்த தனிமங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரே தொகுதியில ஒருங்கிணைச்சாங்க. ஒரே தொகுதியில ஒருங்கிணைச்சு முதல் தொகுதி தனிமங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இத வந்து என்ன சொல்றாங்க, ஏன் முதல் தொகுதி சொல்றாங்க? எஸ் ஆர்பிட்டல்ல ஒரு எலக்ட்ரான், வெளிக்கூட்டுல வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதுனால இதை வந்து எல்லாத்தையுமே வந்து முதல் தொகுதி தனிமங்கள் என்று அழைக்கப்பட்டன. இப்ப லித்தியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அணியன் மூணு, அப்ப 2.1 தான். அப்ப ஒண்ணுங்கிறது வந்து வெளிக்கூட்டு எலக்ட்ரான், 2s1 இருக்கும். சோடியத்துல வந்து பாத்தீங்கன்னா 2.8.1, அப்ப 3s1. அது மாதிரி பொட்டாசியம் 19, 2.8.1, 4s1. ருபீடியத்துல வந்து பாத்தீங்கன்னா 5s1. சீசியத்துல வந்து 6s1. பிரான்சியத்துல 7s1. சோ இந்த மாதிரி நவீன ஆவர்தன அட்டவணையில அனைத்து தனிமங்களும் வந்து பாத்தீங்கன்னா 18 செங்குத்து நிரல்களிலும் 7 கிடைமட்ட நிறைகளிலும் வைக்கப்பட்டுள்ளன. 18 செங்குத்து நிரல்கள், 7 கிடைமட்ட நிறைகள் இதுல வந்து வைக்கப்பட்டுள்ளன. சோ அப்ப 7 வரிசை இருக்கு, 18 தொகுதி இருக்கு. 7 வரிசைகள், 18 தொகுதிகள். இந்த செங்கோத்து நிரல்கள் சொல்றோம்ல குரூப், அதை வந்து தொகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிடைமட்ட நிறைகள்னு சொல்றோம்ல வரிசைகள், அதை வந்து பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, தமிழ்ல வரிசைகள். அப்ப ஐயூபாக் விதிப்படி தொகுதிகள் வந்து குறிக்கக்கூடிய முந்தைய முறை, அதாவது மெண்டலி முறையில வந்து 1A 1B, அதே மாதிரி 7A அந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா ஏபிசிடி எல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்பர் மட்டும் கொடுத்துட்டார். மோஸ்ட்லி 1 to 18 வரைக்கும் இயல் எண்கள் மூலம் மட்டும்தான் தொகுதிகளை சொல்லணும். 1வது தொகுதி, 2வது தொகுதி, 3வது தொகுதி, கடைசியில் இருக்கக்கூடிய 18வது தொகுதி. மெண்டலிஸ்ட் சொன்ன மாதிரி 1A 1B 2A 2B எல்லாம் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டார். அப்போ நவீன ஆவர்தன அட்டவணை வந்து எதன் அடிப்படையில் இருக்கு? அணி எண்ணின் ஏறுவரிசையில் அமைகிறது. இதுல வந்து 7 வரிசைகள், 18 தொகுதிகள் இருக்கு. இந்த பாயிண்ட் எல்லாம் முக்கியம். நான் சொல்றதுலாம் 7 வரிசைகள், 18 தொகுதிகள். இப்ப முதல் தொகுதியில வந்து எஸ் ஆர்பிட்டல்ல ஒவ்வொரு எலக்ட்ரான் இருக்கிறதுனால அதெல்லாம் ஒருங்கிணைச்சு முதல் தொகுதி தனிமங்கள்னு சொல்லி பண்புகள் வந்து ஒத்து போறதுனால அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க. இப்படி வந்து 18 தொகுதியிலையும் தனிமங்களை வந்து நிரப்பி வச்சுட்டாங்க. எதன் அடிப்படையில? வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அடிப்படையில். வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அடிப்படையில். அப்புறம் ஒவ்வொரு வரிசையிலையும் வந்து பார்த்தேன் அப்படின்னா NS1 என்ற பொது வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு இருக்கும். அது ஆரம்பிச்சு கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா NS2 NP6 போய் முடியும். NS2 NP6. இங்க வந்து N வந்து எதை குறிக்குது அப்படின்னா வரிசை எண்ணை குறிக்கிறது, குவாண்டம் எண் 1, 2, 3. அப்ப ஆஃபா மற்றும் அதன் அடிப்படையிலான ஆஃபா தத்துவம் மற்றும் அதன் அடிப்படையிலான அணுக்களின் எலக்ட்ரான் அமைப்பு வந்து நவீன தனிம வரிசை அட்டவணைக்கு கருத்து வடிவிலான ஒரு அடிப்படையினை தருகிறது.
நம்ம ஏற்கனவே படிச்சோம்னா ரெண்டாம் பாடத்துல ஆஃபா தத்துவம் அதெல்லாம் வந்து ஆவர்தன அட்டவணை தயாரிக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்தது. அப்ப ஒவ்வொரு வரிசையிலையும் எப்படி ஆரம்பிக்குது, என்எஸ் ஒன்ல ஆரம்பிச்சு என்எஸ் டூ என்பி சிக்ஸ்ல போய் முடியுது. என் என்பது குவாண்டம் எண், முதல் குவாண்டம் எண், முதன்மை குவாண்டம் எண் சொல்லுவாங்க, ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் வந்து ஆவர்தன அட்டவணை, நவீன ஆவர்தன அட்டவணை. யார் மூலமா தயாரிக்கப்பட்டது? மோஸ்லே, ஹென்றி மோஸ்லே. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் எழுதிருக்காங்க பாரு, ஒன்னு ரெண்டு ஆரம்பிச்சு பதினெட்டு வரைக்கும் இருக்கு. முதல் ரெண்டு இது வந்து பாத்தீங்கன்னா பிரதிநிதித்துவ தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவோம், ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ். பிரதிநிதித்துவ தனிமங்கள் அதான், பிரதிநிதித்துவ தனிமங்கள் அதாவது ஒன்னு ரெண்டு மற்றும் பதிமூணுல இருந்து பதினெட்டு இடைப்பட்ட தொகுதிகள் இருக்குல்ல, மூணுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இடைநிலை தனிமங்கள்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே தனியா ரெண்டு வருஷம் இருக்கு பாரு, அதை வந்து உள் இடைநிலை தனிமங்கள். அதுல முதல் வருஷம் வந்து லாந்தனாய்டுகள், ரெண்டாவது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டினாய்டுகள். இதுதான் வந்து நம்ம இப்ப தற்காலத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய நவீன ஆவர்தன அட்டவணை. இதை பத்திய ஒரு புரிதல் இருக்கணும். நிறைய அறிஞர்கள் வந்து இதுக்காக வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களுடைய ஆராய்ச்சியை வந்து தனிமங்களை வாய்ப்படுத்துறதுல செலுத்திருக்காங்க. லவாய்சேட்ல ஆரம்பிச்சு யாருல முடிஞ்சது, ஹென்றி மோஸ்லே வரைக்கும் அவர் தான் ஒரு ஃபைனலைஸ் அந்த அட்டவணைக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஆராய்ச்சியில சாரி அந்த அட்டவணைக்கு வந்து ஒரு அவருடைய பங்களிப்பு வந்து மிக மிக முக்கியமானது. ஏன்னா அணு எண், ஏன்னா ரெண்டு பண்பு இருக்கு. மெண்டலிஃப் வந்து அணு நிறைன்னு சொன்னாரு, அதுல நிறைய பிரச்சனை இருந்தது இல்ல, அதாவது ஏறு வரிசையில இல்லைன்னு சொன்னோம். அதே மாதிரி ஒத்த பண்புள்ள தனிமங்கள் வெவ்வேறு வரிசை தொகுதியில இருந்தது, அது ஒரு ரெண்டு முக்கியமான முரண்பாடை களைறதுக்காக தான் மோஸ்ட்லி சில ஆய்வு பண்ணாரு. என்ன பண்ண, தனிமங்களை எலக்ட்ரானை வச்சு, அதிக ஆற்றல் கொண்ட எலக்ட்ரானை வச்சு அதை மோத செய்யும் போது எக்ஸ் கதிர் நிறமாலையினை பயன்படுத்தினார். அதுல வந்து அதிர்வெண்ணை பயன்படுத்தி அணு எண்ணை கண்டெடுத்தார், ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்கல்ல. அதனாலதான் அணு எண் என்பது நவீன ஆவர்தன அட்டவணையின் ஒரு அடிப்படை பண்பாக காணப்படுகிறது அணு எண். அப்ப ஆவர்தன விதி என்றால் என்னன்னு கேட்பாங்க, நவீன ஆவர்தன விதியை வரையறு அல்லது எழுதுக. அதே மாதிரி மெண்டலிஃப் ஆவர்தன அட்டவணையில் உள்ள குறைபாடுகள் யாவை, இதெல்லாம் வந்து டூ மார்க்ல வந்து கேட்கலாம். டோபரினரின் மும்மை தொகுதிகள் எடுத்துக்காட்டு தருக. அதே மாதிரி நியூலாண்டின் எண்மங்கள், எண்மங்கள்னா எட்டு தனிமங்கள், அதுக்கு எடுத்துக்காட்டு தருக. இதெல்லாம் வந்து இன்னைக்கு உள்ள ஹோம்ஒர்க்ல எழுதி வச்சுக்கோ. சோ நவீன ஆவர்தன விதியை எழுதுக, மெண்டலிஃபின் ஆவர்தன அட்டவணையின் குறைபாடுகள் யாவை, மும்மை தொகுதிகள் எடுத்துக்காட்டு தருக, எண்மங்கள் யாவை. ஓகே மாணவர்களே நன்றி, மீதி அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். Okay students, thank you.